நான் முதல்ல கேட்க போற கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி. என்ன வார்க்கும்? எனக்கு என்ன தெரியும் கேளுடா. பட் ரொம்ப முக்கியமான கேள்வி, உங்க பேர் என்ன? ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. அதேங்க அப்பா, ரொம்ப லென்தா இருக்கு. கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி. நெக்ஸ்ட். ராஜசுனிதா. ராஜசுனிதா. நெக்ஸ்ட். அழகு ராணி. அழகு ராணி. அழகு ராணி. அழகா? நான் அழகுன்னு உலகத்துக்கு தெரியுமே. மனோகரி அப்படின்னா காளியம்மன் அப்படின்னு. கோபம் கொண்ட காளி அப்படிங்கறது என்னோட நேமோட. கோபப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோபப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. திருமாமங்கை. திருமாமங்கை ரொம்ப வித்தியாசமான பேர் அது. என்ன காரணம் இதுக்கு இந்த பேர் வச்சாங்க? எங்க அப்பா பேரு திருமாவளவன். இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை மன்னா, அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். மங்கைனா பொண்ணு. திருமாவளவனோட பொண்ணு திருமாமங்கை. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சிட்டிக்கு வரலாம். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர. சிட்டியில வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா அழகு சார்ந்து நிறைய பேர் வைக்கப்படுது. பேர் என்னம்மா? பேர் வைக்கலங்க. என்னம்மா பேர் வைக்கலையாமா? சான்ஸ்கிரிட் நேம் நிறைய இருக்கு. ஸ்டைலா இருக்கணும், மாடர்னா இருக்கணும். உனக்கு என்ன மாதிரிமா? உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி தைக்கணும். கண்ணம்மா. கண்ணம்மா. என்னம்மா என்னம்மா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கூப்பிடுறாங்க உங்களை? வாயில வரதெல்லாம் கூப்பிட்டுருவாங்க. வாயில வரதை கூப்பிடுறாங்க. அந்த குடிமைய வாயால எப்படி சொல்லுவேன்? சொல்லாம் போ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கூப்பிடுறாங்க உங்களை? வாயில வரதெல்லாம் கூப்பிட்டுருவாங்க. வாயில வரதை கூப்பிடுறாங்க. டேய் ஓடா ஓடா கியூல ஓடா. முடி நீளமா வளர்க்க மாட்டாங்க. இங்கிலீஷ் பேசுவாங்க. இங்கிலீஷ் பேசுவாங்க. One cappuccino please. Wow, one coffee please. சிட்டி பெண்களுடைய நளினம். நல்ல நிமிந்து நடப்பாங்க. எப்பவுமே நீட்டா இருப்பாங்க. எப்போது நீட்டா இருப்பாங்க? பண்ணிட்டே மேக்கப் பண்ணவும் செய்வாங்க. அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு பேண்ட் செட் போட்டாலுமே ஒரு கெத்து தெரியும். எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுருவேன். நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியல. ஆனா நாங்க பேண்ட் செட் போட்டா அது எங்களுக்கு அது நடக்க தெரியாது. தங்கச்சி, உண்மை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்வாங்க. அவங்க எந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் அவங்களுக்கு பொருந்தற மாதிரி இருக்கு. இங்க ரெண்டு பக்கம் சிவப்பு ரஷ். இது என்ன தூக்கி நிக்குது? பேஷன். ஒரு ஈரோடு மாவட்டம். ஈரோடு. ஓகே. பவானி, அவங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவங்களுக்கு பொருந்த மாதிரியே இருக்கும். ஒரு மாசம் எல்லா பியூட்டி பார்லயும் மூடி பாரு. ஒரிஜினல் பீஸ் எல்லாம் ஓட்ட ஓட்டலா தெரியும். அவங்க பேசும்போது இவ்வளவு அழகா இருக்குமா அந்த மொழிங்கறது நம்ம உணர்ற மாதிரி இருக்கும். அவ அழகா பேசுவா. அழகா பேசுவா. ஏய், உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ. ஓகே. அல்பரா. அவங்க பெர்ஃப்யூம்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆ, பெர்ஃப்யூம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ட்ரெஸ் சூப்பரா இருக்கும். ட்ரெஸ் சூப்பரா. அப்புறம் அவங்க ஸ்கூட்டில போற ஸ்டைல். ஸ்கூட்டில போற ஸ்டைல். ஸ்கூல்ல இருந்தே பசங்களை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவேன். ஆனா மேகல மணிமேகல என்னடா வெக்கமா? ஆனா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. வில்லேஜ் கேர்ள்ஸ் பத்தி உங்க ஒபினியன், அபிப்ராயம். அழகுடா. அழகுடா யார் இல்லனா? அந்த கை நிறைய வளையல் போட்டுருப்பாங்கல, சல் 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 சல். இதெல்லாம் கண்டுக்கப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. அப்படியே எண்ணெய வச்சு அப்படியே வாரி இழுத்து வாரி அப்படியே நடந்து போவாங்க. என்னமோ மிலிட்டரிக்கு போற மாதிரி. எங்க போற? தலைவரி குளமா? இவங்க அப்பா பால்ராஸ் வந்திருக்கானா பாக்க போறேன். ஓம் புருஷனா? ஆமாடா. அண்ட் அவங்க வெக்கப்படுறது ரொம்ப பிடிக்கும். வெக்கப்படுறது ரொம்ப பிடிக்கும். சிட்டி பொண்ணுனா ஜெனினா. ஐயோ, பேர்லயே ஒரு கிக்கு. நீ பாக்குற பார்வையில ஒரு சொக்கு. அவங்க ஜிமிக்கி போட்ற ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கும். குட்டி குட்டி ஜிமிக்கி, அது ரொம்ப பிடிக்கும். ஜிமிக்கி 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 பொண்ணு மினிக்கி மினிக்கி. அவங்க பக்கத்துல போனாவே மல்லிப்பூ வாசம் வீசும். அது வந்து ஆல்வேஸ் அ டர்ன் ஆன். ஹே மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே. ஒரு நாள்ல படிக்கிற நேரம் தவிர வேற நேரங்கள்ல என்ன பண்ணுவீங்க? படிக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் மாடி மிக்கி போவேன். மனோகரா செல்வா என்னடா
படிக்கவே மாட்டேன் மாடு மேய்க்க போவேன். மாப்பிள்ள எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? விசில் அடிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிப்பீங்களா? ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. கட்டுனா அவள கட்டணுண்டா நண்பா, கட்டுனா அவள கட்டணுண்டா. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. எனக்கு டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்குமா, அதனால பக்கத்துல எல்லாரையும் பிடிச்சி வச்சு சும்மா அவர் குத்து சாங்க போட்டு டங்கு டங்கு ஆடுறது. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன். இது கூட தெரியல. மேரி கியூரி அமையற படிச்சுட்டு சாருக்கு போன் பண்ணி அழுகையா இருக்கு, நான் ஏதாவது சாதிக்கணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது, பேசாம மூடி வச்சுட்டு தூங்கு, மூடி வச்சுட்டு தூங்கு. யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? ஆக்சுவலி காசிப்பிங் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பிரபுதேவா நான் எந்தார பத்தி படிச்சிருக்கேன். அங்க என்னடா குசு குசுன்னு? ஐயோ அங்கேல அது நாங்க இல்ல, தோ இவன் தான் குசு குசு. பிரபுதேவா நான் எந்தார பத்தி படிச்சிருக்கேன். கார்த்திக் கார்த்தி பிடிக்கும். கார்த்தி இப்ப அவர் வந்து எல்லாமே பண்ணுவார். நீ நடிகண்டா, நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கண்டா. சிவா பிடிக்கும். தமிழ் படம் சிவா, தமிழ் படம். ஏன் திமுங்களா? எப்படி அதான் வந்து நானும் யோசிக்கிறேன். போஸ்ட் இருந்தா சின்ன பையனை கூட்டு வந்துருவேன். கூட்டு வந்து எல்லாம் அந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல அதை மட்டும் கிழிச்சிட்டு வா, உனக்கு அக்கா 5 ரூபா தரேன். மாமி மேல உனக்கு அவ்வளவு வெறியா? என் பர்சனாலிட்டிய பார்த்து உனக்கு பித்து பிடிச்சு போச்சு. நீ அவனும் சரிக்கா. சிவாவோட படம் மட்டும், சிவாபட பட்டம் படம் மட்டும் கிழிச்சு வந்துருவான். ஆமா என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. அஜித் பிடிக்கும் சார். அஜித் பிடிக்கும். அவர் ஸ்டைல் பிடிக்கும் சார். அவர் ஸ்மைல் பிடிக்கும் சார். அவர் அழகா இருக்க, அழகா இருக்க, அழகா அழகுன்னு உலகத்துக்கு தெரியுமே. விஜய் பிடிக்கும். விஜய், விஜயோட கண்ணு அழகா இருக்கும். விஜயின் கண்ணு அழகா இருக்கும். ஓகே, இது சில நேரங்களில தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. உங்கள் கணவர் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் கணவர் நல்ல கவிதை எழுதணும். நல்ல கவிதை எழுதணும். கவிதை எழுதணும். நிலவே நிலவே நில்லு, ஓ மனசோ பாராங்கல்லு. தென் வேற வேற என்ன? கற்பா இருந்தா போதும். ரொம்ப அழகா இருக்கணும்ல அவசியம் இல்ல. என்ன ராக்கம்மா, மாமனுக்கு 5000 கஞ்சி கிஞ்சி ஊத்துறது. தாடி வச்சிருக்கணும். தாடி வச்சிருக்கணும். டூ வீலர் வந்து லாங் டிராவல் போகணும். லாங் டிராவல் அது பிடிக்கும். கதை இப்படி போகுதா? ஹைட்டா இருக்கணும் சார். ஹைட்டா இருக்கணும். வீக்லி ஒன்ஸ் வெளியில கூட்டிட்டு போகணும், அதுவும் டூ வீலர்ல கூட்டிட்டு போகணும். அடே புறம்போக்க, இது என்ன கட்டிட்டு வந்தா இல்ல சந்தையில இருந்து ஓட்டு வந்தியா? ஐஸ் வந்து செம்ம ரொமான்டிக்கா இருக்கணும். பார்த்தாலே அதுல 1000 அர்த்தம் தெரியும் எனக்கு. 8 மணிக்கு மேல உன் முகத்தை பார்க்க சகிக்க முடியாம தானே லைட்ட பூரா ஆஃப் பண்ணி ஒரு குவாட்டர் போட்டு குப்பரை படுத்திருக்கேன் சார். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன் பேரையா, எதுக்கு? உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. நானும் உங்கள நடந்து போனா எதிரில வர பொண்ணு வந்து வயிறு எறினும். செம்ம பேரியான்னு. ஐயோ மாமா வேட்டி அவுத்து விடுங்க மாமா, அசிங்கமா இருக்கு. ஷார்ட் வந்து இப்படி மடிச்சு விட்டா ரொம்ப பிடிக்கும். ஃபோல்ட் பண்ணு. ஃபோல்ட் பண்ணி ஒரு ரவுடி லுக். இல்ல அது உங்களுக்கு எல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்கலாம், அது வாயடிச்சா எது அது ஒண்ணும் சாதிக்க முடியாதா? சரிடா, நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். இங்க வர ஷோக்கே நீ யாருமே விடல. ஃபர்ஸ்ட் டிவி போட்டில எல்லாம் தெரிஞ்சினா வாயாடினே எவனுமே உன்னை கட்டிக்க மாட்டான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்காங்க? ரோட்ல பாக்கவே முடியறது இல்லையே. வராத படிப்ப வாவான்னு சொல்றாங்க. வராத படிப்ப வாவான்னா எப்படி வரும்? இவ்ளோ காசு செலவு பண்ணி அங்க போய் என்ன பேச போற நீ? ஃபர்ஸ்ட் படிப்ப பாரு. நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம்னு அப்பா சொன்னத கேட்டியா? யாருடைய இன்னசென்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? வைரமுத்து தான். வைரமுத்து தான். வாழ்ந்தா இவளோட தான் வாழணும். வைரமுத்து அவங்களோட இது ரொம்ப அழகா இருந்தது. Thank you your honor. Thank you. வைரமுத்து இஸ் யுனிவர்சல். நீங்க அவங்கள விட்டுட்டு யாரை பிடிச்சிருக்குன்னு கேக்கலாம் நீங்க. ஓ எல்லாருக்கும் வைரமுத்து பிடிச்சிருக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள்.